ஆதியன் சமூகத்தில் காலங்காலமாக நாடோடி வாழ்க்கையை நடத்தி வருபவர்கள் ஆதியன் எனப்படும் இம்மக்கள் நிலையாக ஓரிடத்தில் வசித்தவர்கள் கிடையாது. ஓரிடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு கூட்டமாக செல்வது வழக்கம். அவ்வாறு கூட்டமாக சென்றாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள பள்ளிக்கூட தாழ்வாரங்கள், கோவில் வளாகங்கள், சத்திரங்கள், சாவடிகள், புளிய மரத்தடியில் தங்குவார்கள். மழைக்காலங்களில் இடர்பாடு நிலையில் கூடாரம் அமைத்து அல்லது பக்கத்தில் உள்ள சத்திரம் பள்ளிக்கூட தாவரங்களிலும் ஊரில் உள்ள சமூக மக்களின் அனுமதி பெற்று தங்குவது வழக்கம். ஆதியன் எனப்படும் சமூக மக்கள் பள்ளிக்கூட தாழ்வாரங்களில் தங்கினாலும் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போக விடுவதில்லை, பிச்சை எடுக்க அனுப்பி வைக்கின்றனர். தற்போது மக்கள் ஊருக்கு ஓரிரு குடும்பங்களாக ஊரில் உள்ள மற்ற சமூக மக்களின் உதவியோடு நீர்நிலை, புறம்போக்கு குளம், ஏரி போன்ற இடங்களில் தார்ப்பாய் போட்டு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மக்கள் ஒரு ஆண்டு காலமாக அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க விண்ணப்பம் கொடுத்தும் இன்று வரை அழைக்களித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பழகசேரி, பதுப்பலகை சேரி, தண்டலை, எம் தாங்கள், சூளாங்குறிச்சி, வேளானந்தல், புக்குளம், பகண்டை கூற்றோடு, புத்திராம்பட்டு போன்ற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சுமார் 1.5 ஏக்கர் இடம் கண்டறிந்து இவர்களை குடியமர்த்த வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாகும். பழங்குடியின ஆதியன் என்கிற பூம்பூ மாட்டுக்காரர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும், அங்கேயே அடுப்பு வைத்து சாப்பிட்டு செய்ய போவதாகவும், பூம்பூம் மேளம் அடித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை செய்தனர். இதனை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்முறைமை இயக்கம் சார்பாக காத்திருப்பு போராட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் கள்ளக்குறிச்சி வட்டக்குழு சார்பில் கே மஞ்சப்பன் வட்ட செயலாளர் தலைமையில், பி மாயவன் துணை வட்ட செயலாளர், ரா கஜேந்திரன் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்கள் சங்கம் மாவட்ட தலைவர் மற்றும் ஜெயக்குடி வட்ட பொருளாளர் முன்னிலையில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்முறைமை காத்திருப்போர் போராட்டம் நடைபெற்றது. அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த ஆதி பழங்குடி நலத்துறை அலுவலர் போராட்டக்காரர்களிடம் ஒரு மாத காலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்குவதாக உறுதியளித்தார். இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தது. அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 25-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டனர்.